ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு மத்தியில் பல்வேறு நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிராக தடை விதித்து வருகின்றனர். குறிப்பாக இப்பிரச்சனையில் ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதித்து வருகின்றது. குறிப்பாக ரஷ்யாவின் பொருளாதாரத்தினை முடக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. ஏற்கனவே ஸ்விஃப்ட் தடை முதல் கொண்டு எரிபொருள் தடை வரை பல்வேறு தடைகளை விதித்துள்ளது. ரஷ்யாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி தனிநபர்கள், ரஷ்யாவின் பல முன்னணி நிறுவனங்கள் பொருட்கள், ரஷ்யாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தடை, ரஷ்ய எரிபொருளுக்கு தடை என எந்த வகையிலெல்லாம் ரஷ்யாவினை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் முடக்கியது. தற்போது உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைப்பதற்கான ஒப்பந்தங்களில் அதிபர் விளாடிமிர் புதின் கையெழுத்திட்டுள்ள நிலையில் அமெரிக்க புதிய தடைகளை விதிக்க திட்டமிட்டு வருகின்றது. ஐரோப்பிய நாடுகளும் தடைகளை குறித்து திட்டமிட்டு வருகின்றது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு உக்ரைனின் லுகான்ஸ், டோனியட்ஸ்க், செபோர்சியா மற்றும் கெர்சோன் போன்ற பகுதிகளை இணைத்துக் கொண்டதாக ரஷ்யா தரப்பில் அறிவிக்கப்பட்டது. தற்போது அமெரிக்காவின் தடைப்பட்டியலில் அலுமினியம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அலுமினியம் விலையும் உச்சம் தொடலாம். இது இந்தியாவுக்கு சிறந்த வாய்ப்பாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்திய நிறுவனங்களான சிண்டால்கோ, வேதாந்தா, நால்கோ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ஏற்கனவே ஏற்றம் காண ஆரம்பித்து விட்டனர். அலுமினியம் தடை என்ற தகவலுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையிலும் அலுமினியம் விலையானது பெரும் உச்சத்தினை எட்டியுள்ளது. இந்த நிலையில்தான் இந்திய அலுமினிய உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இதனால் பலன் அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கொண்ட சில இந்திய நிறுவனங்கள் கடந்த சில அமர்வுகளாக ஏற்றம் காண தொடங்கியுள்ளனர். இது இனியும் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு இந்தியாவில் அலுமினிய தேவை அதிகம். மிக விலை அதிகரித்தால் வேதாந்தா, சிண்டால்கோ, நால்கோ உள்ளிட்ட நிறுவனங்கள் பலனடையலாம். தற்போதைய நிலையில் இருந்து மேற்கொண்டு 15% வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.